அனைத்து உடல் வலிகளுக்கும் அருமையான நிவாரணம் ஜிங்கா பெயின் கேர் ஆயில். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து வழக்கமாக எல்லோரையும் அடிப்பது போலத்தான் ஜெயராஜ் பெனிக்ஸ் இருவரையும் அடித்தோம் என்று கைதான எஸ்ஐ தெரிவித்துள்ளார். சாத்தான்குளம் வியாபாரிகளான ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோர் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர்கள் ரகுகணேஷ் பாலகிருஷ்ணன், காவலர்கள் முத்துராஜ் முருகன் ஆகியோர் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஏற்கனவே சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பெண் காவலர் ரேவதி அப்ரூவராக மாறி நடந்த சம்பவங்களை தெளிவாக தெரிவித்துவிட்டார். காவலர் முத்துராஜும் அப்ரூவராக மாற விருப்பம் தெரிவித்திருக்கிறார். அதனால் இந்த வழக்கில் தொடர்புடையவர்களின் மீதான பிடி இறுகிக் கொண்டிருக்கிறது. இதனிடையே கைது செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன், காவலர் முருகன் ஆகியோரை ரூரணியில் உள்ள தூத்துக்குடி மாவட்ட சிறைச்சாலையில் அடைத்தார்கள். காவலர் முத்துராஜிடம் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடக்கிறது. அதில் அவர் பல முக்கிய தகவல்களை தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. கைது செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மற்றும் காவலரிடம் சிபிசிஐடி போலீசார் முதல்கட்ட விசாரணையை நடத்தினார்கள். சப் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் விசாரணையின் போது மிகுந்த மன அழுத்தத்துடன் காணப்பட்டதாக சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சாத்தான்குளம் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைச்சிட்டு வரவங்களை வழக்கமா தாக்குறது போலதான் ஜெயராஜ் பெனிக்ஸ் ரெண்டு பேரையுமே தாக்கினோம். அவங்களுக்கு இப்படி நடக்கும் நினைக்கல சார். அதன் காரணமா கைது செய்யப்படுவேன் அப்படின்லாம் நினைச்சு கூட பாக்கல. காவல் நிலையத்தில இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் உதவிக்கு யாராவது இருக்காங்க. நான் சாதாரணமான குடும்பத்திலிருந்து பணிக்கு வந்திருக்கேன். காவலரா பணியில சேர்ந்து அப்புறமா எஸ்ஐ தேர்வுக்கு போய் பணியில சேர்ந்தேன். என்னுடைய எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு என்று தழுத்தழுத்த குரலில் பேசியுள்ளார். சிபிசிஐடி போலீசார் அவரை சமாதானப்படுத்தியே விசாரணையை தொடர்ந்துள்ளார்கள். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட நால்வரையும் ஒரு வாரம் காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் முடிவெடுத்துள்ளார்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். ஜிங்கா பெயின் கேர் ஆயில் ஒரு சுட்டு போதும், வலி நின்று போகும். பலவித உடல் வலிகளுக்கு ஏற்ற சிறந்த நிவாரணி.